الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنهم صدق الله العلي கணியத்திற்கு மரியாதைக்கு உரிய இஸ்லாமிய பெரியோர்களே இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபிய பெண்கள் மணியருடைய வரிசையில் நாம் இன்று உம்மஹாத்துல் முஃமினீன் முஃமின்களின் அன்னையர்களில் ஒருவரான அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்த மனைவியான அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்விலிருந்து சில பகுதிகளை நாம் பகிர உள்ளோம். சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யூத பின்புலத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய பாரம்பரியம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலசிலாவில் அவருடைய நசபிலே அவர்கள் வருகின்றார்கள். இவருடைய தகப்பனார் ஹுயை யூத குலத்திலே மிகப்பெரும் வேத பண்டிதராக திறந்தவர். வேத பண்டிதவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். மக்கள் மத்தியிலே யூத குலத்திலே அவர்கள் எல்லாம் அவர்கள் வேத பண்டிதர்களை மிகவும் மதித்து மரியாதை செலுத்துவார்கள். அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரச வாழ்க்கை வாழ்ந்தவர் ஹுயை. அவருடைய சகோதரர் அபு யாசிர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவது பற்றியும் வந்த பின்பும் அவர்களுக்கு தெரியும். ஹுயையும் அபு யாசிரும் அவர்களும் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே செல்கின்றார்கள். பிற்காலத்தில் ரெண்டு பேரும் பெருமானாரை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய அவர்களை பார்ப்பதற்காக இரண்டு பேரும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹோட பேசிட்டு வர்றாங்க. வந்து ஹுயை கேட்கிறார் தன்னுடைய சகோதரரிடம், அபு யாசிர் கேட்கிறார், ஹுவ ஹுவ அவர்தானா இவர், அதாவது வேதத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த நபிதானா இவர் என்று அவர் கேட்கின்றார். அவர் சகோதரரும் சொல்றார், நிச்சயமாக அவர்தான், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா அடையாளமும் அவர்கிட்ட இருக்கு, அவரும் வேத பண்டிதர் தான். இவர் தன் கூட்டத்தாரிடம் சொல்கின்றார், நபின்னு நல்ல தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் அது யூத குலத்திலிருந்து கைமாறி அரபு குலத்திற்கு போய்விட்டது என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி. இதுவரைக்கும் யூத குலத்திலிருந்துதான் ஏராளமான நபிமார்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அந்த யூத குலத்திலிருந்துதான் இறுதி நபியும் வருவார்கள் என்று அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் மதீனாவிலே தங்கியிருக்காங்க. அந்த ஏமாற்றம் வந்து பொறாமையாக மாறி தன் கூட்டத்தாரிடம் சென்று, அவர் இருப்பது வரைக்கும் அவரோடு நான் எதிரியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹைபர் யுத்தம் நடக்கின்றது. பனு குறைலா பனு நுலைர் என்ற அந்த யூத குலத்தை அவர்களுடன் உடன்படிக்கையை முறித்ததின் காரணமாக யுத்தம் நீண்ட நாள் முற்றுகை நடந்தது. அவர்கள் ஹைபர் கோட்டைக்குள் புகுந்து கொண்டார்கள். ஆண்டுக்கணக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோட்டை அது. அது முற்றுகையிட்டு கடைசியில முஸ்லிம்களுக்கு வெற்றி பெற்றது. நிறைய யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ வெகு நாட்கள் அங்கு தங்க வேண்டியதாக சூழ்நிலை ஆகிவிட்டது. அப்ப கொல்லப்பட்டதில் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலாவுடைய பெற்றோர்களும் கொல்லப்பட்டார். அப்ப மற்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டு வந்ததில் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா அவர்களும் உண்டு. அப்ப யுத்த முகாமை ஒட்டி இன்னும்
யாரும் செல்லல, அங்கதான் இருக்கிறாங்க. அப்பொழுது கைதிகள், கனிமத் பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு. துஹியத்துல் கலபி என்ற சஹாபி அதிகமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஹியத்துல் கலபியினுடைய தோற்றத்தில் தான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அவ்வளவு அழகான சஹாபி அவர்கள். அந்த துஹியத்துல் கலபி அவர்கள் எங்க வீட்டுக்கு ஒரு பணி செய்வதற்கு ஒரு பணிப்பெண் தேவை, உங்கள்ட்ட நிறைய அடிமைகள் இருக்குது, ஏதாவது ஒரு அடிமையை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை போரில் பிடிக்கப்பட்டவர்கள் தான், அடிமைகள் தான். அப்போது சொன்னாங்க, அந்த பெண்களில் யாரையாவது ஒரு ஆளை நீ உனக்கு நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். துஹியத்துல் கலபி அவங்களுக்கு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அன்னை சஃபியா நாயகியை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அழைத்து செல்கின்றார்கள். அவங்கள வீட்டு வேலைக்கு ஆகண்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி வந்து சொல்கின்றார். எந்த சஹாபி என்று எனக்கு சரியாக நினைவில்லை. அவர் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், சஃபியா வந்து யூத குலத்திற்கே அரசி, அவங்க சொன்னா எல்லாரும் கட்டுப்படுவார்கள், ஒரு செல்வாக்கு மிக்கவர்கள். அவங்க அவங்கள நீங்க தாங்க வச்சுக்கிட்டா யூத குலத்தினுடைய எதிர்ப்புகள் அல்லது இஸ்லாம் பரவுவதற்கு இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்குன்னு ஒரு அரசியல் நோக்கோட அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆலோசனையை வழங்குகின்றார்கள். அதுவும் சரியான பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹியத்துல் கலபி அவர்களை அழைத்து, நீ இன்னொரு பணி வேற ஒரு பணிப்பெண்ணை தேர்ந்தெடுத்து செல்லு என்று சொல்லிட்டான். அன்னை சஃபியா நாயகி அவர்கள் அங்கு வைக்கப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாங்க, அந்த அவர்களை தான் அடிமையாக எடுத்துக்கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைத்து அன்னை சஃபியாவை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க, கூடாரத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு வெட்டப்பட்டு குத்தப்பட்டு கணகணமா ரத்த களரியா கிடக்கக்கூடிய அந்த யுத்த குளத்துக்கு மத்தியிலே அந்த பெண்ணை அழைத்து செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, ஒரு இளம் பெண்ணை அழைச்சிட்டு போகக்கூடிய வழி இந்த வழியிலே அழைச்சிட்டு போகணும், உன் மனசுல என்ன ஈரம் இல்லாம போயிடுதா அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு தஆலா, அதாவது பெண்களை இந்த கொரூரமான காட்சிக்கு மத்தியில நீ நடத்தி கொண்டு போறிய என்று அவர்கள் பிலாலை லேசாக கடிந்து கொண்ட செய்தியை பார்க்கின்றோம். அதற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அந்த யுத்த முகாமிலேயே அவர்கள் செஞ்சாங்க, விடுதலை செஞ்சிட்டாங்க. விடுதலை செய்து விட்டு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அங்கே வந்து சின்னதாக ஒரு வலிமா விருந்தையும் கொடுத்துட்டாங்க, அதாவது பேரிட்டம்பழம் மாவு வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரியான ஒரு வலிமா. அங்கு மற்ற மனைவிமார்களும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட இது தெரியாது, திருமணம் முடிஞ்சது விஷயம் தெரியாது. அப்பொழுது வாகனத்தில் ஏறுவது புறப்பட்டு போவதற்காக இருப்பொழுது மனைவிமார்கள் பேசிக் கொண்டார்கள், சஃபியா ஐயா ரசூலை அழைச்சிட்டு போறாங்களா, திருமணம் முடிச்சுட்டாங்களா. அப்போ இன்னொரு கோணத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது, உடல் தேவைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதாரம் மனங்களை முடிக்கவில்லை. அரசியல் நோக்கிற்காக எதிரிகளுடைய சப்தத்தை அமுங்க செய்வதற்காக இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காண்டிதான் திரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம். அவருடைய உடல் தேவை கேட்டால் அடிமையாகவே வைத்திருக்கலாம், அது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. திருமணம் முடித்தது, அப்ப அந்த உறவு பந்தங்கள் வரும் பொழுது அந்த யகூதிகளுடைய நம்ம இனத்திலிருந்து ஒரு அவங்க நம்ம இனத்தினுடைய ஒரு மாப்பிள்ளன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அமைதியாயிருவாங்க. அதுபடி பல்வேறு திருமணங்களும் பல்வேறு காரணங்கள் இந்த மாதிரி தான். அப்ப அந்த மனைவிமார்கள் பேசிக்கொண்டார்கள், வாகனத்தில் ஏதும் பொழுது சஃபியா புர்கா இல்லாமல், அடிமை பெண்களுக்கு புர்கா கிடையாது, ஏன்னா அவங்க வேலை பார்க்கணுமே, சாதாரணமான உடையில இருப்பாங்க அவங்க. இந்த கோஷா முறையை புர்கா முறையில அவங்க இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது. சட்டிவான கழுவுறதுக்கு அவங்க கோஷா போட்டுக்கிட்டு தான் முடியுமா. அப்ப புர்கா முறையில வாகனத்தில் ஏறலாம், ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சுட்டாங்க. புர்கா முறையில இல்லாமல் இருந்தால்
அவங்க அடிமை பண்ணாங்கிற சொல்ல வச்சிருக்காங்கன்னு நம்ம விளைஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க மனைவிமார்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள். அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முழு புர்காவோட வந்தாங்க. அப்ப அவர்களுக்கு விளங்கிக் கொண்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை முதல் முதலாக சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய கன்னத்தில் சிவந்த பெண்கள் யூத குலங்கள் பொதுவாகவே அவங்க என்ன செய்வாங்க வெள்ளையான கலரா தான் இருப்பாங்க. அடித்த அடியில் அவருடைய கன்னத்தில் பச்சை நிறமா இருக்கு. அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாங்க. இது எப்படி ஏற்பட்டது என்ன காரணம் என்று கேட்டபொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி விதவையானவர்கள் தான். அவருக்கு முந்தைய கணவர் கினானா அவர்களிடம் சஃபியா நாயி ஒரு கனவை சொல்கின்றார்கள். என்ன கனவு என்றால் சந்திரன் என்னுடைய மடியில் வந்து அமர்ந்தது என்ற கனவை தன்னுடைய முன்னாள் கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கனவை கேட்டவுடன் கினானா ஓங்கி சஃபியாவை அறைந்தார். அறைந்து என்ன சொன்னார் அவர் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய முஹம்மதுவை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா, அதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வந்துறியா என்று அறைந்தார் என்று சொன்னார். அப்ப கனவுக்கு அந்த காலத்தில் விளக்கம் தெரிந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு நிலவை பார்த்தால் என்ன, சூரியனை பார்த்தால் என்ன, இப்படி எல்லாம் கனவுக்கு விளக்கங்கள் இருந்திருக்கு. இப்பவும் கனவுக்கு விளக்கம் இருக்கத்தான் செய்கிறது. குர்ஆனின் மூலமாகவே கனவிற்கு விளக்கம் சொல்லி இப்னு சீரின் அவர்கள் அதுல மிகவும் கட்டிக்காரா தந்து வால்யூம் வால்யூமா என்ன செஞ்சிருக்காங்க. அவங்க சொன்னதை எழுதியிருக்காங்க, அவங்க எழுதல. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்சானாயி ஒரு தடவை அவர்களுக்கு மத்தியிலே உண்டான ஒரு சின்ன ஹசதுகளிலே நீ ஒரு யூத பெண் தானே என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஃபியா நாயகி அழுது கொண்டே சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா நாயகிக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீ சொல்ல வேண்டியதானே, என்னுடைய பாரம்பரியம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய பாரம்பரியம், ஒரு நபியினுடைய பாரம்பரியம், என்னுடைய பாட்டன் நபி, என்னுடைய பாட்டனுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, என்னுடைய கணவர் நபி, இப்படி உன்னுடைய பெருமையை நீ எடுத்து சொல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சஃபியாவுக்கு என்ன செய்யறாங்க, ஆறுதல் அளிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சஃபியா நாயி கொஞ்சம் வளர்ச்சி குறைவானவர்கள். ஒட்டகத்தில் ஏறுவதற்கு அவர்கள் சிரமப்பட்ட பொழுது தான் கீழே அமர்ந்து கொண்டு தன்னுடைய முட்டியின் மீது ஏறி அன்னை சஃபியாவை ஏற சொன்னார்கள் என்றால் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற கோணத்திலையும் நாம் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்கள் படக்கூடிய சில சிரமங்களை பார்த்து எல்லா மனைவிமார்களும் இருக்கிறார்கள். அண்ணா சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணுமே என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரசூல்லா வந்து சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க. அப்புறம் சஃபியா நாயகி இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப மற்ற மனைவிமார்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யறாங்க, கண் ஜாடையில என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. சும்மாவது அளந்து விடுறதை பார்த்தியா அந்த நம்ம பேசுவோமா இல்லையா, அது மாதிரி பொதுவாகவே கண்ணால் பேசக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கா. எது சொன்னாலும் காதால் வாயால சொல்ல வேண்டும். அந்த இக்கட்டான நிலைமையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மற்ற மனைவிமார்களை பார்த்து சஃபியா நாயி சொன்னது உண்மையான சொல்தான், அவர் உள்ளத்திலிருந்து உண்மையான வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க, போலியாக அவங்க நடிச்சு சொல்லல என்று தெளிவுபடுத்திட்டாங்க.
ஏன்னா அதை வச்சு அவங்க மீண்டும் அந்த குறையை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி சஃபியான் ஆய் உண்மையே தான் சொன்னார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. எல்லாம் அந்த மஸ்ஜித் நபியை ஒட்டித்தான் அவங்களுடைய வீடு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு முற்றுகையிட்ட பொழுது அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் வழங்கப்படாமல் இருந்தது. இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய குச்சியில களை மாதிரி ஒரு பெரிய குச்சியில உணவு பொட்டலத்தை நுனியில் கட்டி அவருடைய ஓட்டினுடைய முகட்டில் வழியாக உள்ளே போட்டு அந்த அளவுக்கு உதவியெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பல வகையில் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த உணவை கொடுப்பதற்கு பல வழி அவங்க பக்கத்து வீடாக இருந்திருக்கிறது, அந்த மாதிரி உதவி செஞ்சிருக்காங்க. மாவியார் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இவங்க என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆகின்றார்கள். ஜன்னத்துல் பக்கியிலே இவர்கள் அடக்கப்பட்டார்கள். தன்னுடைய மரண நேரத்தில் இவர்களிடத்திலே 1000 பொற்காசுகள் இருந்தன. இந்த 1000 பொற்காசையும் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களுக்கு கொடுக்குமாறு வசியத் செய்துவிட்டு அவர்கள் வஃபாத்தான செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை உயர்ந்த சொர்க்கத்தில் அமர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இணைந்திருப்பதற்கு கிருபை செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.